தொழிலாளர்கள் விவசாயிகள் விரோத கொள்கைகளை கண்டித்து கும்பகோணத்தில் சிஐடியு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். இந்திய தொழிலாளி வர்க்கத்தை 150 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலைக்கு கொண்டு செல்லும் மத்திய அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுத்துறை மற்றும் கனிம வளங்கள் தனியார் மயம், முதலாளிகளுக்கு ஆதரவாக தொழிற்சங்க சட்டங்கள் திருத்தம், தொழிலாளர் உரிமைகள் பறிப்பு ஆகியவற்றோடு விவசாயத்தை சீரழிக்கும் வகையில் மத்திய அரசு கண்மூடித்தனமாக செயல்பட்டு வருகிறது. இந்தியாவில் மீண்டும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் அந்நியர்களும் ஆதிக்கம் செலுத்தும் வகையில் மத்திய அரசு கொள்கை அமைந்துள்ளது. இதனை கண்டித்து வெள்ளையினே வெளியேறு இயக்கம் துவங்கிய தேதி நாடு முழுவதும் இந்தியாவை பாதுகாப்போம் என்று முழக்கத்தோடு போராட்டம் நடத்துவதற்கு மத்திய தொழிற்சங்கங்கள் அறைகூவல் விடுத்துள்ளன. அதன்படி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு அங்கமாக கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே சிஐடியு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு விவசாய சங்க மாவட்ட தலைவர் செந்தில்குமார், எவர் சில்வர் பித்தளை பாத்திரம் தொழிற்சங்கம் செல்வம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சின்னை பாண்டியன், மாவட்ட செயலாளர் ஜெயபால், திரு ஜீவா பாரதி, அரவிந்த் சாமி, மனோகரன் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பினர்.